ஐபிஎல்லோட 7வது மேட்ச் டெல்லி வர்சஸ் சிஎஸ்கே. இந்த ஒரு மேட்சுக்காக சிஎஸ்கே ஃபேன்ஸ் பயங்கரமாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருந்தாங்க அப்படின்றதுல எந்த வித ஆட்சேபனமே கிடையாது. ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தாங்க, எப்படியாவது இந்த மேட்ச் ஜெயிச்சிடணும், லாஸ்ட்டாக ஒரு மேட்ச் தோத்துட்டோம், ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக மாசான ஒரு விக்டரியை கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி சிஎஸ்கே சைடில் ரொம்பவும் ஒரு கடினமான ஒரு ப்ராக்டிஸோட களத்தில் இறங்கினாங்க. ஆனால் அங்கே செயல்பட்ட விதம் பலருக்கும் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெல்லி ஸ்டைலில் சிஎஸ்கே ஒரு சின்ன பிள்ளையை அடிக்கிற மாதிரி அடித்து தரத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது, நடந்த உண்மை அதுதான். ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் கோவப்படாதீங்க, நிறைய விஷயங்கள் ரொம்பவுமே தவறாக நடந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத அடுத்ததாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே சைடில் பல முக்கியமான மிஸ்டேக்கள் இருக்குது, தோனி சைடில் பல முக்கியமான பிளான்ஸ் வச்சுருந்தாரு. ஸோ இந்த மேட்சோட அது ஓவர் ஆகுது. ஸோ அவரோட பிளான் என்ன, சக்சீட் ஆச்சா, அடுத்த மேட்ச்சில் என்ன தொடர போகிறார் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி சிஎஸ்கே சைடில் டாஸை வின் பண்ணி இன்றைக்கி மறுபடியும் பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. ஸோ பவுலிங்கை சூஸ் பண்ண கடைசியாக ஒரு சில மேட்சஸில் யாருமே வின் பண்ணல. ஸோ சிஎஸ்கே அதே ஒரு பட்டியலில் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஓப்பனிங்கில் இறங்குறவங்க பயங்கரமான ஒரு ஸ்கோரை ஒரு டோட்டலாக வச்சிடறாங்க. ஸோ அதை சேஸ் பண்ணி போகிறதுக்குள்ளே எல்லா டீமுமே விக்கெட் இழந்து அவுட் ஆயிடுறாங்க அப்படின்றது பலருக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்டான விஷயம். ஸோ இன்றைக்கி டாஸை வின் பண்ணி சிஎஸ்கே பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. அதனை தொடர்ந்து டெல்லி சைடில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பிரதீக்ஷா மற்றும் சிகர் தவன் கிளம்புறாங்க. ரெண்டு பேரோட பேட்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டு பேருமே பட்டையை கிளப்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கி ரொம்பவும் ஒரு டிசப்பாயின்மெண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி சிஎஸ்கே பவுலர்ஸை பிரித்து மேஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிரதீக்ஷா தான். பிரதீக்ஷா முத ஓவர்லேயே அவுட் ஆகிட்டார், அதை யாருமே கவனிக்கலை அப்படின்றது பலருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு டிசப்பாயின்மெண்டான விஷயமாக இருந்துச்சு. தீபக் சரோட பாலில் பேட்டில் டிப்பு பட்டு தோனி கேட்ச் பிடிச்சிருவார். தோனிக்கும் அந்த ஒரு டிப்பான சவுண்டு கேட்கல. அது மட்டும் இல்லாமல் தீபக் சகரும் அதை பற்றி கேர் எடுத்துக்கல, அதை தொடர்ந்து அம்பையரும் எதுவுமே சொல்லலை. ஸோ ஃபைனலாக பிரதீக்ஷா திரும்பி கூட பார்க்காம அப்படியே பூனைக்குட்டி மாதிரி பதுங்கியே இருந்துட்டார். கேமராவில் திருப்பி திருப்பி போட்டு காட்டினாங்க. ஒரு பயங்கரமாக அந்த ஒரு விக்கெட்டை பிரதீக்ஷாவை ஏமாற்றிட்டாரு. ஸோ அதில் எந்த ஆட்சேபனும் இல்லை. ஸோ பிரதீக்ஷாவுக்கு அது தெளிவாக தெரியும், நான் அவுட்டு தான் அப்படின்றத. ஆனால் அவர் ஒரு ஜென்டில்மேனாக நடந்துக்கல அப்படின்றது தான் உண்மை. அந்த ஒரு தவறை தீபக் சார் மற்றும் தோனி இவங்க ரெண்டு பேருமே பண்ணிட்டாங்க. ஸோ யாருமே அது ஒரு கிளைம் பண்ணல. அதனால் பிரதீக்ஷா அதனை தொடர்ந்து மேசிவாக 6-4 அடித்து டெல்லிக்கு ஒரு பயங்கரமான ஒரு டோட்டல் கொண்டு போய் நிப்பாட்டார். மொத்தமாக 43 பாலுக்கு 64 ரன்கள், 1 6, மொத்தமாக 9 4 அடிச்சிருந்தார். அந்த ஒரு விக்கெட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் மேட்ச்சில் பல சேஞ்சஸ் நடந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனை தொடர்ந்து சிகர் தவான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அதுக்கப்புறம் சிக்ஸர்ஸ் பவுண்டரிஸ்னு அடித்து 27 பாலுக்கு 35 ரன்கள் அடிச்சிருப்பார். முக்கியமாக சிஎஸ்கே சைடில் ஸ்பின்னில் பயங்கரமாக சொதப்பிட்டு இருக்காங்க. ஹர்பஜன் சிங், இம்ரான் தாஹிர் இவங்கெல்லாம் டீமில் இல்லாதது சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்குது ஸ்பின்னில். ஸோ ஸ்பின்னில் பியூஷ் சாவ்லா மற்றும் ஜடேஜா அவங்க ரெண்டு பேரும் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரோட பாலையும் பிரித்து மேஞ்சிடறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி ஜடேஜாவோட பாலை வெள்ளத்தெடுத்துட்டாங்க. மொத்தமாக 4 ஓவர் போட்டு 44 ரன்கள் கொடுத்துருப்பாரு. நம்ம தோனியும் எக்கச்சக்கமான அட்வைஸ் கொடுத்து எக்கச்சக்கமான பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி பவுலர்ஸ்கிட்ட பேசி சொல்லப்போனோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஓவருக்கு இல்லை 2-3 பாலுக்கு ஒரு வாட்டி பவுலர்கிட்ட பேசி இப்படி போட்டோம் அப்படி போட்டோம்னு சொல்லி கூட பவுலிங் சைடில் ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் டெல்லி சைடில் சூப்பராக ப்ளே பண்ணாங்க. ஒன்று விட்டு அடுத்தது அடுத்ததாக அடுத்ததாக வர்ற எல்லா பிளேயர்ஸுமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லணும். ஓப்பனிங்கில் பிரதீக்ஷா தவான் சொல்லவே வேணாம், பட்டையை கிளப்பிட்டாங்க. அதில் தொடர்ந்து ரிஷப் பட் மட்டும் ஸ்ரேயா சையர் அவங்க ஒரு ரெண்டு பேரோட மெச்சூரிட்டி உண்மையாகவே சூப்பராக இருக்குது இந்த ஒரு டெல்லி கேபிட்டல் மேட்ச்சில். ஸோ ரெண்டு பேருமே பக்காவாக நின்று கிடைக்கிற சான்சஸ் எல்லாம் டபுள்ஸ் டபுள்ஸாக எடுத்து ஸ்கோரை ஹை பண்ணிக்கிட்டே போனாங்க. இந்த துபாய் ஸ்டேடியம் ரொம்பவும் பெருசு அப்படின்றதுனால பவுண்டரி சிக்ஸஸ் அடிக்கிறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம். ஸோ கேட்சில் அவுட் ஆகிரும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஆடணும் அப்படின்னு சொல்லி ரிஷப் பட் மற்றும் ஸ்ரேயா சையர் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு கிடைக்கிற சான்சஸில் கேப்பில் அடித்து 2 ரன் ஓடி சூப்பரான ஒரு பிளே டெல்லிக்கு கொடுத்தாங்க. உண்மையாக சொல்லும் அப்படின்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேரோட பிளே மெச்சூரிட்டி வேறு லெவல். இதே அளவுக்கு சிஎஸ்கேயில் யாராவது இருக்காங்கன்னா ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி லுங்கி நிகிடிக்கு பதிலாக ஜாஸ் ஹெசல்வுட்டை உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. மனுஷன் சூப்பரான பவுலிங் போட்டார், கண்டிப்பாக அவர் டீமில் வச்சுருக்கணும். ஸோ லுங்கி நிகிடி இனிமேல் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏற்கனவே சிஎஸ்கே பயங்கர அடி வாங்கிட்டு இருக்கு. ஹெசல்வுட்டோட பவுலிங் இன்றைக்கி சிஎஸ்கே ஓரளவுக்கு காப்பாற்றியிருக்கு. ஃபைனலாக ஒரு சில ரன்கள் கொஞ்சம் அதிகமாக போயிருந்தாலும் அது டெத் ஓவர் அப்படின்றதுனால ஆளுங்க பேட்ஸ்மேன் நிறைய இருந்ததுனால அடித்து ப்ளே பண்ணாங்க. ஸோ அதனால் ரன் உயர்ந்துச்சு. மற்றபடி ஜாஸ் ஹெசல்வுட்டோட பவுலிங்கை குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. சொல்லப்போனோம் அப்படின்னு சொன்னால் முதல் 2 ஓவர் போட்டு வெறும் 7 ரன்கள் மட்டுமே கொடுத்துருப்பாரு. சூப்பரான பவுலிங். பேட்டிங் சைடில் டெல்லியை அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். சொல்லப்படும் அப்படின்னு சொன்னால் டாப் நம்பர் 4 வரைக்கும் இந்தியன் பிளேயர்ஸ் தான் எல்லாருமே டாப் கிளாஸ் பிளேயர்.
ஒருத்தர் தப்பு பண்ணாலும் இன்னொருத்தர் பயங்கரமாக ப்ளே பண்ணி ஸ்கோர்ஸை லெவல் பண்ணி கொண்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க்கஸ் டோனிஸ், ஹெட்மேயர் இவங்கெல்லாம் இருக்கிறது டீமுக்கு இன்னும் அதிகப்படியான பலத்தை கொடுக்குது டெல்லிக்கு. சிஎஸ்கேயோட பவுலிங் சைடில் ரொம்பவும் பெஸ்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று ஸ்பின்னில் பயங்கர சொதப்பல் பியூஷ் சாவ்லா, அதனை தொடர்ந்து ரவீந்திர ஜடேஜா, இவங்க பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிச்சில் துபாயில் யூஏயில் நம்ம ஜடேஜாவோட ஸ்பின்னும் எடுபடலை. பியூஷ் சாவுக்கு பதிலாக யாரப்பா உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோவா சொல்கிற அளவுக்கு சிஎஸ்கே கிட்டே இப்போ அந்தளவுக்கு ஸ்பின்னர் இல்லை. இம்ரான் தாஹிரில் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா ஃபாரின் பிளேயர்ஸ் அதிகமாக அவர் டாமினேட் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கேயில். ஓப்பனிங்கில் ரெண்டு பேர், அதனை தொடர்ந்து சாம் கரோன், அதனை தொடர்ந்து ஹசல்வுட், இதை தாண்டி உள்ளே கொண்டு வர்றது பயங்கர ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. சொல்லப்போனோம் அப்படின்னு சொன்னால், சாம் கரோனை எடுத்துகிட்டு தான் அடுத்த மேட்ச்சில் பிராவோ வருவாரோ அப்படின்ற ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ பவுலிங் சைடில் ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படின்னு சொன்னால் ஜாஸ் ஹசல்வுட் கண்டிப்பாக டீமுக்கு தேவை, ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓப்பனிங்கில் வாட்ஸன், அதனை தொடர்ந்து டூப்ளேசஸ், இவங்க ரெண்டு பேரையும் எடுக்க தோனி ஒத்துக்கவே மாட்டார் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா பேட்டிங் சைடில் ரொம்பவே வீக்காக இருக்கும் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். அவங்களில் யாராவது ஒரு ஆளை எடுத்தாலும் சிஎஸ்கேக்கு பயங்கர ஒரு அடிவிலும். இன்றைக்கி டெல்லியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான சிக்ஸஸ் பறக்கலை அப்படின்னாலும், மேட்ச்சு ஸ்டேடியத்தை கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு பிளேயர்ஸ் எல்லாருமே டபுள்ஸை அதிகமாக அடித்து பவுண்டரிஸ் கிடைக்கிற சான்ஸில் ஸ்கோர் பண்ணி 20 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்புக்கு 175 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. உண்மையாகவே ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் தொடர்ந்து சிஎஸ்கே சைடில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக முரளி விஜய் மற்றும் ஷேன் வாட்ஸன் மறுபடியும் கிளம்புறாங்க. என்னதான்ப்பா இந்த முரளி விஜயை வச்சு பண்ணுறது அப்படின்னு சொல்லி யாருக்குமே புரியலை. பயங்கர ஒரு டென்ஷன் ஆகுது, முரளி விஜய் ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க மாட்டேன்றாரு, இவரை தாண்டி யாரை போடுறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. நம்ம ரைனா வேற டீமில் இல்லை, ரைனாவுக்கு பதிலாக ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் எடுக்கலை, இந்த மாதிரியான பல கேள்விகள் போயிட்டுருக்கு. இந்த டீமெல்லாம் வச்சுட்டு சிஎஸ்கே பிளே ஆஃப் போகிறது அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிசயம் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா சிஎஸ்கே பேட்ஸ்மேனோட பிளே அந்தளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு ஆட்சேபனையுமே இல்லை. முரளி விஜயை முதல் தூக்கணும். ஸோ முரளி விஜயை தூக்கிட்டு யாரை போடுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அடுத்ததான் ருத்ராஜ் கைக்வாட், அவரும் கிடைக்கிற சான்சஸில் ஓரளவுக்கு ஒழுங்காக ப்ளே பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா அவரோட பிளேயும் உண்மையாகவே நல்லாவே இல்லை. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஷேன் வாட்ஸனை டெல்லி பக்காவாக பிளான் பண்ணி தூக்கியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பவர் பிளேயில் ஒரு ஸ்பின்னரை கொண்டு வந்து, அதாவது அக்ஷர் பட்டேலை கொண்டு வந்து, இதுக்கு முதல்ல ஷேன் வாட்ஸனை மொத்தமாக 5 வாட்டி விக்கெட் எடுத்திருக்காரு அக்ஷர் பட்டேல். அதை கணக்கில் வச்சுட்டு ரிக்கி பாண்டிங் மற்றும் ஸ்ரேயா சேர் இவங்க சேர்ந்துக்கிட்டு அக்ஷர் பட்டேலை ஷேன் வாட்ஸனுக்கு எதிராக பவுல் பண்ண வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேன் வாட்ஸன் எங்கே அடிப்பார் அப்படின்னு சொல்லி பவர் பிளேயில் ஒரே ஒரு ஆளை லாங்கில் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அக்ஷர் பட்டேல்கிட்ட 5 முறை அவுட் ஆன ஷேன் வாட்ஸன், ஸோ இப்போ 6வது முறையாகவும் ஷேன் வாட்ஸன் அக்ஷர் பட்டேல்கிட்ட விக்கெட்டை இழந்துருவார், தூக்கி அப்படியே கையில் கொடுப்பாரு, ஹெட்மேயர் கேட்சை பிடிச்சி அவுட் ஆக்கிடுவார். சொல்லப்போனோம் அப்படின்னு சொன்னால், ஷேன் வாட்ஸன் விக்கெட்டை எடுத்ததை தொடர்ந்து ரிக்கி பாண்டிங் பயங்கர ஒரு ஹாப்பி ஆனார். ஏன்னா அவர் போட்ட பிளான் சக்ஸஸ் அப்படின்றதுல அவர் ரொம்பவும் பெருமையாக எடுத்துக்கிட்டாரு. இந்தளவுக்கு பிளான் பண்ணி டெல்லி இவ்வளோ பிரில்லியண்ட்டாக விளையாடுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது உண்மையாகவே ஹேட்ஸ் ஆஃப்னு தான் சொல்லணும். அதனால் தொடர்ந்து சிஎஸ்கே சைடில் பேட்ஸ்மென் ஓரளவுக்கு ஒழுங்காக ப்ளே பண்ணுறது டூப்ளேசஸ் மட்டும்தான். பட் அவரும் ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணாலும் அதிகப்படியான ஸ்கோர்ஸ் பவுண்டரி சிக்ஸஸ்ன்னு அடிக்க மாட்டேன்றாரு. ஒரு சிச்சுவேஷன் நமக்கு எல்லை மீறி போகுது. ஸோ எல்லை மீறி போகுது அப்படின்னு தெரிஞ்சு பவுண்டரி சிக்ஸஸ் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே பிளேயர்ஸில் யாருமே அடிக்க மாட்டேன்றாங்க. ஒரு ஹையஸ்ட் ரோட்டில் சேஸ் பண்ணும், ரன் ரேட் ரொம்பவும் கம்மியாக இருக்குது, ரிக்வயர் ரேட் 16, 18, 20 இப்படின்னு போய்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் சிங்கிள்ஸ் அடித்து இந்த நேரத்தில் பாலை வேஸ்ட் பண்ணி இப்படியெல்லாம் ப்ளே பண்ணுறது சிஎஸ்கே அவ்வளோ மட்டும்தான் முடியும். ஒரு கட்ஸான பிளேயர் சிஎஸ்கேக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அடித்து விளையாடக்கூடிய அளவுக்கு சிஎஸ்கே கிட்ட ஒரு பேட்ஸ்மேன் கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. இப்போ இருக்க சூழ்நிலையில் தோனி தான் ஓரளவுக்கு பரிதனமான பிளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஸோ தோனி இப்போ தான் ரிக்கவர் ஆகி வந்துட்டுருக்காரு. ஸோ இன்னைய மேட்ச்லேயும் 2 பவுண்டரிஸ் அடித்து அவரும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளே பண்ண பார்த்தாரு. பட் அவராலே முடியலை. ஒரே ஒரு பேட்ஸ்மேன் பயமே இல்லாமல் சிஎஸ்கேக்கு விளையாடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராய்டு தான். ஸோ அவரும் டீமில் இல்லாத ஒரு மிகப்பெரிய அடியாக போயிடுச்சு. கடைசியாக எவ்வளவோ போராடியும் சிஎஸ்கேவால் கிட்ட கூட நெருங்க முடியலை. 44 ரன் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ஒரு மேட்சை வின் பண்ணாங்க. சிஎஸ்கேயோட ரிக்வயர் ரேட் அதிகமாக பார்க்குற ஃபேன்ஸுக்கே பயங்கரமாக ஒரு ஹார்ட் அட்டாக் வருது. எப்படிப்பா ஜெயிக்க போகிறாங்க, சிக்ஸ் போகுமா அது போகுமா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருக்கும் போது சிஎஸ்கே பிளேயர்ஸ் பேட்ஸ்மேன் எல்லாருமே ரொம்பவும் காமாக சிங்கிள் அடிச்சுக்கிட்டு பாலை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது பலருக்குமே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இதுவாக நம்ம சிஎஸ்கே டீம் அப்படின்ற மாதிரி பலரும் உடஞ்சி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதே மாதிரியான ஒரு பிளேயை கொடுத்துட்டு சிஎஸ்கே போனாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வாட்டி சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸுக்குள்ளே கூட போக மாட்டாங்க. அப்படி ஒரு நிலை ஏற்படும். டீமில் பயங்கரமான ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்து ஒரு ஃபிட்டான பிளேயர்ஸை உள்ளே வைக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த சீசன் நமக்கு பயங்கர மோசமாக போகும் அப்படின்றதுல எந்த வித ஆட்சேபனையும் இல்லை. நம்ம ரைனா அவரையும் உள்ளே கொண்டு வரல,
அவருக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டையும் எடுக்கல. சிஎஸ்கே என்ன பிளான்ல இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சு கொள்ளவே முடியலை அப்படின்றதான் சொல்லணும். அட்லீஸ்ட் ரைனா வரலையா, ஓகே, எத்தனையோ டீமில் பல பேரை ரீப்ளேஸ் பண்ணி வேறு புது பிளேயர்ஸை எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி சிஎஸ்கேயும் பண்ணலாம், நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்தியன் பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சமாவது யூஸ் பண்ணி சிஎஸ்கேக்கு அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ருத்ராஜ் கேக்வாட் அது மட்டும் இல்லாமல் முரளி விஜய் இவங்களை தாண்டி நல்லா ப்ளே பண்ணுறவங்க எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஸோ ரைனாவை ஒன்று எடுங்க, இல்லை ரைனாக்கு பதிலாக ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டை பண்ணுவாங்க அப்படின்றது தான் பல ஃபேன்ஸோட கோரிக்கையாக இருக்குது. ஸோ இப்போ என்ன தான் நம்பர் 4 பொசிஷனுக்கு ராய்டு வந்துட்டா அது ஒரு பிரச்சனை இல்லை. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஷேன் வாட்சன் மற்றும் டூப்ளசிஸ் கிளம்புறாங்க வாங்க. நம்பர் 3 பொசிஷன் தான் பயங்கர ஒரு மோசமான நிலையாக இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு ரைனா வந்துட்டாருன்னா சந்தோஷம். அவர் வருவாரா மாட்டாரா மிகப்பெரிய ஒரு க்வெஷ்சன் மார்க். அட்லீஸ்ட் சிஎஸ்கே இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டையாவது எடுத்துக்கிட்டால் ரொம்ப முறை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரிப்ளேஸ்மெண்ட் எடுத்தால் கூட அவர் உடனே ப்ளே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் குவாரண்டைனுக்கு அப்புறமாவது அடுத்தடுத்த மேட்சஸில் அவர் ப்ளே பண்ணால் ரொம்பவும் நல்லாயிருக்கும் சொல்லப்படும். அப்படின்னு சொன்னால் அடுத்த சிஎஸ்கே மேட்சே மொத்தமாக 7 நாள் இருக்குது. அதுக்குள்ளே கம்பேக் கொடுக்கறதுக்கு சிஎஸ்கே பயங்கரமான ஒரு ப்ராக்டிஸை கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லாமல் ஜெகதீசனை இறக்கி விட சொல்லி பலரும் ஃபேன்ஸ் ரெக்வஸ்ட் வச்சுட்ருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயும் முரளி விஜய் மற்றும் ருத்ராஜ் கேக்வாடுக்கு சான்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தான் தோணுது. இன்றைக்கி ஹசல்வுட்டுக்கு சான்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. அவர் கொடுத்த சான்ஸை பக்காவாக யூஸ் பண்ணி பெஸ்ட்டான ஒரு பவுலிங்கை கொடுத்துருந்தாரு. விக்கெட்ஸ் எடுக்கலை அப்படின்னாலும் அவரோட பவுலிங் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு அப்படின்றதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. முக்கியமாக பேட்டிங் சைடில் அட்லீஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ஷேன் வாட்சன் கூட ஜெகதீசன் இறக்கி விட்டால் நல்லாயிருக்கும். நம்பர் 3 ஃபாப் டூ பிளேசஸ், ஆனால் தொடர்ந்து நம்பர் 4 ராய்டு, நம்பர் 5 தோனி இல்லை கேதர் ஜாதவ், அடுத்ததாக பிராவோ இல்லை சாம் கரன், இப்படியே போய்கிட்டு இருக்கும். சிஎஸ்கே இந்த ஒரு மேட்சுக்கு அப்புறமாவது முழிச்சுக்கணும். ஸோ எவ்வளோ ஒரு வீக்கான டீம் ஆயிருக்காங்க அப்படின்றது இந்த மேட்சில் தெல்ல தெளிவாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ராய்டோட தயவால் எப்படியோ ஜெயிச்சிட்டோம் அப்படின்றதுல ரொம்பவும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. போன சீசன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மும்பை தவிர எல்லா டீமையும் அடித்து தம்சம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் மும்பையிட்ட மட்டும் வின் பண்ணிட்டோம், மிச்சம் எல்லா டீம்கிட்டையும் தோக்க போகிறோமா அப்படின்ற ஒரு பயம் வருது. அடுத்த மேட்ச் சன்ரைஸ் ஹைதராபாத் கூட, அதுவும் ஒரு பயங்கர ஒரு டஃப்பான டீம், பேரிஸ்டோ டேவிட் வார்னர் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே வந்து 180 ரன் அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கர ஒரு டஃப்பான பிளேயர்ஸ். அடுத்ததாக கேன் வில்லியம்ஸனே மறுபடியும் இறக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அவரெல்லாம் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் எஸ்ஆர்ஹெச்சை அடைசிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பயங்கர டஃப்பான டீமாக விளம்புருவாங்க. சிஎஸ்கே சைடில் அதை எதிர்த்து போராடுறதுக்கு யாருப்பா இருக்கா அப்படின்னு கேட்டால் பயங்கர ஒரு க்வெஸ்சன் மார்க் தான் போடணும். ஸோ அடுத்து எஸ்ஆர்ஹெச் கூட மோத போகிறாங்க, ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் டீம் இந்த ஐபிஎல்னே சொல்லணும். தோனியோட பிளான் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு ஒரு 2-3 மேட்சுக்கு புது பிளேயர்ஸை இறக்கி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அவங்களே டீமை வச்சு ஃபைனலைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருந்தார். ஆனால் முரளி விஜயும் ஒழுங்காக ப்ளே பண்ணல, கைக்வாடும் ஒழுங்காக ப்ளே பண்ணல. ஸோ அடுத்ததாக ஜெகதீசனை உள்ளே இறக்குவாருன்னு வெயிட் பண்ணி காத்திருப்போம். ஏன்னா சிஎஸ்கே சைடில் எக்கச்சக்கமான ஆப்ஷன் இல்லை. ஒன்று ஜெகதீசனை ஓப்பனிங்காக ஷேன் வாட்சன் கூட இறக்குவாங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் கைக்வாட் அவர் ஓப்பனர் பேட்ஸ்மேன் தான், அவரை அடுத்த மேட்ச் இறக்குவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. பட் அவர் வெறுத்தனமான பிளேயை கொடுப்பாரான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. தோனியை பொறுத்த வரைக்கும் இப்போ பவுலிங் சைடில் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஹசல்வுட் எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து அடுத்தடுத்த மேட்சஸ் ப்ளே பண்ணுவார். சாம் கரனை எடுக்கிறதுக்கு தோனிக்கு மனசு வரல அப்படின்னாலும் பிராவோ உள்ளே கொண்டு வந்தால் பிராவோ ஒரு விக்கெட் டேக்கர், ரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக போனாலும் தேவையான நேரத்தில் விக்கெட் எடுப்பார் அப்படின்றது சிஎஸ்கேக்கு ரொம்ப முறை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன தான் சாம் கரன் தொடர்ச்சியாக 2-3 சிக்ஸ் அடித்து மாஸ் காட்டியிருந்தாலும் அவரால் தொடர்ந்து ஒரு 50-16 அடித்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது. பட் பிராவோ அந்த சைடில் அதை பண்ணுவார். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருப்போம். கண்டிப்பாக தோனியோட ரிகர்சல் இந்த ஒரு சில மேட்சோட முடிஞ்சிருக்கும் அப்படின்றத தோணுது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ அவர் ஃபைனலைஸ் பண்ணி இந்த 7 நாள் கேப்பில் பயங்கரமான ஒரு ப்ராக்டிஸை போட்டு ஸ்டேபிளான ஒரு டீமை ஃபைனலைஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய மாசான கம்பேக் வந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருப்போம். சிஎஸ்கே விட இன்றைய பிளே பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே முன்னேறி போகிறதுக்கு என்ன வாய்ப்பு? யார் யாரை உள்ளே கொண்டு வரணும்? யார் யாரை வெளியில் எடுக்கணும்? ரைனாவை கொண்டு வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை ரைனாக்கு பதிலாக வேறே ஒரு யாரையாவது டீமுக்குள்ளே கொண்டு வரலாமா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ அப்படினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிரிக்கெட் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.